அமலாக்கத்துறையிடம் செந்தில் பாலாஜி வாய் திறந்தால் திமுகவின் பெரும் ஊழல் அம்பலமாகும் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். வரும் 20ஆம் தேதி மதுரையில் நடைபெறவுள்ள அதிமுக வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு தொடர்பான பணிகளை அதிமுக மூத்த நிர்வாகிகள் முதல் கடைக்கோடி தொண்டன் வரை சிறப்பாகவும் வேகமாகவும் செய்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மாநாட்டின் அழைப்புதழை கோயில், மசூதி, தேவாலயம் என அனைத்து வழிபாட்டு தலங்களிலும் வைத்து வழிபாடு செய்தார். இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், செந்தில் பாலாஜியால் அனைத்து அமைச்சர்களும் தூக்கம் இல்லாமல் பதட்டத்துடன் இருப்பதாக தெரிவித்தார். நம்ம முதலமைச்சர் மாதிரி ஜோசியெல்லாம் சொல்ல மாட்டோம், ஜோசியெல்லாம் சொல்ல தெரியாது, தெரியுதுங்களா? எங்கள் ஆட்சியை பற்றின சோசன் அவர் நிச்சயமாக அவருங்க பயந்து திமுகவுக்கு நேற்றுலேருந்து இன்னும் ஏற்கனவே தூங்காமல் இருந்தாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா நிர்வாகம் தூங்காமல் இருந்தாங்க. மேற்கொண்டு பதட்டம் வேற வந்துருக்கும், ப்ரெஷர் ஏறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ப்ரெஷர், ரத்த அழுத்தம் கூடி போயிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் செந்தில் பாலாஜி வாயை திறந்தால் திமுகவின் பெரும் ஊழல் அம்பலமாகும் எனவும் குறிப்பிட்டார். பாலகிருஷ்ணன் வெண்ணெய் திண்டாரா மண்ணை திண்டாருன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யசோதை வந்து வாயை திறக்க சொன்னாங்களாம். வாயை திறந்தால் உலகமே தெரியாது. அது மாதிரி நம்ம செந்தில் பாலாஜி தம்பி வாயை திறந்தால் திமுக கூடவே தெரிஞ்சு அந்த 30,000 கோடி மர்மமும் தெரிஞ்சிருமோ, தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். மேலும் அதிமுகவினர் மதுரை எழுச்சி மாநாட்டு பணிகளில் தற்போது முழு கவனம் செலுத்தி ஈடுபட்டு வருவதாகவும், தங்களின் ஒரே இலக்கு மாநாடு கின்ன சாதனை படைக்க வேண்டும் என்பதே எனவும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். நேராக பார்க்கணும், நேராக போகிறேன், நேரம். ஆமாப்பா, கண்ணை வந்து இங்கிட்டுங்கிட்டு திரும்பக்கூடாது, குதிரை பாதை திரும்பக்கூடாதுன்ட்டு ஒரே கண்ணாடி, ஒரே பார்வை. எங்களுடைய ஒரே இலக்கு மாநாடு கின்ன சாதனை புரியணும். அதிமுக மாநாட்டின் மெயின் பிக்சர் வரும் 20ஆம் தேதி வருகிறது எனவும், தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சித்திரை திருவிழா போல மதுரை எழுச்சி மாநாடு நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். எங்கள் மெயின் திரைப்படம் 20ஆம் தேதி வரப்போகுது, மாநாடு 20ஆம் தேதி. அதற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக மதுரையில் புதுமையாக நாங்கள் என்னென்ன செய்யணுமோ மக்களை கவர்றதுக்கு, இந்த மக்கள்லாம் ஈர்க்கணும். எப்படி மற்றொரு சித்திரை திருவிழாவை தென்பகுதியில் நடத்தணும், அதுக்கு மதுரை மாநகர மாவட்டம், புறநகர் கிழக்கு மாவட்டம், புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் எல்லா பணிகளும் செய்யும் என்பது தெரிஞ்சுங்க. எல்லாரும் மாநாட்டுக்கு வாங்க.